ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் வாட்ஸ்அப் சேவை மூலியமாக அதாவது வாட்ஸ்அப் மூலியமாக சிலிண்ட்ரு ஆர்டர் செய்யலாம் அதாவது சமையல் எரிவாயு சிலிண்டர் இருக்குது இல்லைங்களா அதை வந்து இனிமேல் வாட்ஸ்அப் மூலியமாகவே புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரபல நிறுவனமான இந்தியன் ஆயில் நிறுவனம் இந்த சேவையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது பொதுமக்களுக்கு மத்தியில் வரவேற்பு பெற்றிருக்கு ஏன் அப்படின்னாக்கா முன்னெல்லாம் ஃபோன் பண்ணி தான் நம்ம வந்து சிலிண்டரை வந்து ஆர்டர் பண்ணணும் அல்லது வந்து மெசேஜ் அனுப்பணும் அந்த கே மொபைலில் இருந்து மெசேஜ் அனுப்பணும் ஆனால் இனிமேல் வாட்ஸ்அப் மூலியமாகவே நம்ம சிலிண்ட்ரு வந்து புக் பண்ணலாம் ஆர்டர் பண்ணலாம் அதைத் தொடர்ந்து அந்த வாட்ஸ்அப் எண்ணில் அந்த அந்த சிலிண்டர் சம்மந்தமாக ஒரு சிலவங்க பார்த்தாக்கா சிலிண்டர் கொடுக்கறதுல தாமதம் செய்கிறாங்க அல்லது வந்து சிலிண்ட்ரு வந்து கடைகளில் வந்து பயன்படுத்திட்டு எடை கம்மியாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற புகார்லாம் முன்னாடி தெரிவிச்சுக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா அந்த விஷயமும் இனிமேல் வாட்ஸ்அப் மூலியமாகவே அந்த அது வாட்ஸ்அப் அந்த நிறுவனம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த நம்பரில் நம்மளுடைய அந்த த தகவல்களை நம்மளுடைய அந்த விஷயங்களை பதிவு செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை அறிமுகம் செய்திருக்காங்க இதன் காரணமாக பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இத்தனை நாளாக பார்த்தோம் அப்படின்னா ஃபோன் பண்ணி நம்மளுடைய சிலிண்டரை ஆர்டர் பண்ணுவோம் அதாவது புக் பண்ணுவோம் இந்த நிலையில் பல தொழில்நுட்பங்கள் சிறப்பு அம்சங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இப்போ நவீன முறையில் இனிமேல் சிலிண்டர் ஆர்டர் செய்கிறதுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக நம்ம நம்மளுடைய த சிலிண்டரை வந்து அதை எரிவாயு சிலிண்டரை வந்து முன்பதிவு செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை இந்திய நிறுவ ஆயில் நிறுவனம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது தொடர்பாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நிர்வாக இயக்குனர் பி ஜெயதேவன் வந்து சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து இந்த தகவலை சொல்லியிருக்கிறாங்க இதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தில் மட்டும் இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் தமிழகத்தில் ஒன்று புள்ளி நாற்பத்தாறு கோடி சமையல் எரிவாயு இணைப்பு பெற்ற வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க இந்த வாடிக்கையாளர்கள்லாம் தற்போது பார்த்தோன்னா தொலைபேசி மூலமாக தான் சமையல் எரிவாயு சிலிண்டரை வந்து முன்பதிவு செஞ்சு கொண்டிருக்காங்க மெசேஜ் அனுப்புறது அல்லது தொலைபேசியில் அந்த அந்த நம்பருக்கு வந்து நம்ம தெரியும் ஃபோன் பண்ணோம்னா அது புக் ஆகிடும் அப்படிங்கிற விஷயம் தான் பதிவு செஞ்சுட்ருக்காங்க இந்த நிலையில் இனிமேல் அந்த மாதிரி இல்லாமல் வாட்ஸ்அப் மூலியமாக நம்ம வந்து இந்த சிலிண்டரை வந்து பதிவு செய்யலாம் அதுக்காக அவங்க வந்து வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த நம்பர் என்ன அப்படின்னா ஏழு அஞ்சு எட்டு 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 இருபத்தி நாலு செவன் ஃபைவ் டபுள் எயிட் டபுள் எயிட் டபுள் எயிட் டூ ஃபோர் அப்படிங்கிறத அந்த வாட்ஸ்அப் நம்பரு இந்த வாட்ஸ்அப் நம்பரை நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா நம்மள்கிட்ட வாட்ஸ்அப் இருக்குன்னா நம்ம இந்த நம்பரை பதிவு செஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நமக்கு அந்த வாட்ஸ்அப்பில் அவங்களோட அந்த நேம் காட்டும் நம்ம என்ன பேர் வேணுமோ அந்த பேர் போட்டு பதிவு செஞ்சு வச்சுக்கலாம் அந்த நிலையில் நம்ம வாட்ஸ்அப் மூலியமாக நம்மளுடைய ந சிலிண்டரை வந்து பதிவு செஞ்சுக்கலாம் அது எந்த நம்பரில் பதிவு செய்யணும் அந்த நம்பர்னால் நம்ம அதாவது இந்த இணைப்பு வாங்கணும் இல்லைங்களா எந்த எண்ணை கொடுத்து நம்ம இந்த இணைப்பு சிலிண்ட்ரு இணைப்பு வாங்கினோமோ அந்த மொபைல் அந்த எண் வந்து அந்த எண் வந்து வாட்ஸ்அப் ஸ்மார்ட் ஃபோனில் இருந்தால் மட்டும் தான் இந்த வாட்ஸ்அப் வந்து நமக்கு பயன்பெறும் ஏன்னா வாட்ஸ்அப் இருக்குது இந்த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது ஒரு மொபைலில் போட்டு நம்ம பதிவு செய்கிறதில்ல அந்த எண்ணை பயன்படுத்தி நம்மளோட ரீஃபில் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி நம்ம அனுப்பிச்சோம்னாலும் நம்ம நமக்கு வந்து அந்த நம்மளோட எண்ணை வந்து அதை சரிபார்த்து நமக்கு பதிவு செஞ்சுக்குவாங்க நமக்கு சமையல் எரிவாயு சிலிண்டரை அனுப்பிச்சி வச்சிருவாங்க அதே நிலையில் நம்ம அது சம்மந்தமாக ஏதாவது புகார் தெரிவிக்கணும் அப்படின் அப்படின்னு சொன்னோம்னாலும் நம்ம வாழ்க்கை இருக்கிறோம் அந்த மாதிரி வந்து எங்களுக்கு கொடுக்குற சிலிண்டரில் வந்து சந்தேகம் இருக்கு குறைவாக இருக்கு எடை குறைவாக இருக்கு அப்படிங்கிற விஷயம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அந்த விஷயங்களும் இனிமேல் வந்து நம்ம இந்த வாட்ஸ்அப் மூலியமாகவே பதிவு செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்த இந்திய ஆயில் இந்திய ஆயில் நிறுவனம் வந்து நம்ம நமக்கு வந்து இந்த விஷயத்தை தகவலை தெரிவிச்சிருக்காங்க இது சம்மந்தமாக புது அதாவது பி ஜெயதேவன் அவங்க வந்து சென்னையில் செய்தியாளர்கள் இடத்துல பேசும்போது இந்த தகவலை வந்து சொல்லியிருக்கிறாங்க அதனால் பொதுமக்களாக இருக்கக்கூடியவங்க எந்த நம்பர் கொடுத்து இணைப்பு வாங்கினாங்களோ அதாவது இணைப்பு வாங்கும்போது ஒரு மொபைல் நம்பர் பதிவு செஞ்சுருப்பாங்க இல்லைங்களா அந்த இணைப்பு அந்த எண் வந்து ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் பட்சத்தில் இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து அதில் பதிவு செஞ்சு இனிமேல் வாட்ஸ்அப் மூலயமா புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தகவல் சொல்லப்பட்டிருக்கேன் இதுக்கு வந்து நம்பர் வந்து செவன் ஃபைவ் டபுள் எயிட் டபுள் எயிட் டபுள் எயிட் டூ ஃபோர் அப்படிங்கிற நம்பர் இது நமக்கு இந்த தகவல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இணையதளங்கள் பயன்படுத்துகிறவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் தெரியாதவங்களுக்கு இந்த தகவலை பயந்து பயந்து கொள்ளுங்கள் இந்த தகவல் சார்ந்த அவங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போ போஸ்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சுக்கிறது நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வியூவர்ஸ்